நான் வந்து இந்த ஏஎல்பியில் ஜாயின் பண்ணுறதுக்கு காரணம் எனக்கு புரியல. சும்மா யூடியூப்பில் பார்த்த நிகழ்வுகள், அதை பார்த்துட்டு இமீடியட்டாக ஒரு நாள் சாந்தி மேடத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து நீங்கள் என்ன ஜோசியம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்க. என்ன இல்லை இல்லை இல்லைன்னா படிக்கிறேன்னு விரும்புகிறேன். ரொம்ப நாளாக அது மனசில் ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையல. நான் இருக்கிறது வந்து வெளிநாட்டில், துபாயில் இருக்கேன். அதனால் அந்த அமையலை இதில் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவங்க தான் கைட் பண்ணி நான் அந்த ஏஎல்பிக்குள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் கிளாஸஸ் ஆரம்பிச்சிச்சு. டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இப்போ எழுந்திக்கிற டைம் தான், ஒரு 3-4-5 மணிக்கு வந்திருப்போம். இப்போ வந்து ஒரு 2:30 வந்திருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். அது டைம்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இங்கே கிளாஸஸ் ஆரம்பித்து ஒன்று ஒன்றும் நடக்கிற விதம், ஜோசியம்னு சொல்கிறதுக்கு பஞ்சாங்கம், அதுக்கப்புறம் கிரகங்களுடைய அமைப்பு, ராசிகள், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்க சொன்னோம்னா இட்ஸ் எல்லாமே கால்குலேஷன். ஒன்று கூட மிஸ் ஆகலை. அது ரொம்ப அக்யூரேட்டாக அதை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அது சார் பொதுவுடைய சாரோட அந்த எண்ணங்கள் வந்து எவ்வளோ நாளாக அவர் மனசில் ஊறிட்டு இருந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நாளாக அவருடைய சிந்தனையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி சாஃப்ட்வேர் கொண்டு வந்து, இட்ஸ் பிரம்மாண்டம் சார், பிரம்மாண்டம். அது வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணும், அது பிரம்மாண்டம் தான். ஜோதிட உலகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. நான் இங்கிருந்து ஊருக்கு போகும்போது தம்பிகளுக்கு மேரேஜ் பண்ண போகும்போது ஜாதகம் மேட்ச் பார்க்கறதுக்காக போகும். அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் 4 பேர்கிட்ட காமிச்சா 4 பேரும் 4 விதமாக சொல்லுவாங்க. அந்த அது வந்து எனக்கு ஒரு மாதிரியான மனசில் நெருடலை கொடுத்துச்சு. பின்ன கடைசியாக சில ஒரு 3-4 பேருக்கு நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதில் வந்து இந்த ஜாதகம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. சில சமயங்களில் போயிட்டு பூ போட்டு பார்த்துட்டு குலதெய்வத்துக்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஏஎல்பி முறையில் பார்க்க போகும்போது எல்லா ஜோதிடரும் இங்கேருந்து ட்ரெயினை போய் போகிற அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. இதில் வந்து மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு கட்டமைப்பு இருக்கவங்கள்ட்ட அதை செஞ்சுருக்கீங்க. அது நம்ம தமிழ் உலகம் பூர் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும், நல்ல நல்ல தெளிவு கிடைக்கும் மக்களுக்கு. மனோ ரீதியாக ரிலேஷன்ஷிப்பு இது ரொம்ப நாளாக என் மனசில் இருந்துகிட்டு இருக்கு. அதை கிரியேட் பண்ணணும் நம்ம குழந்தைகள்கிட்ட. அந்த குழந்தைகளுடைய கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பில் மாறி நல்ல நல்ல நிலைக்கு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை செயலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அது வந்து அதுவும் கூட பிரம்மாண்டம் தான். அந்த ஒரு நிலம் நம்ம வந்துச்சு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உண்டாகும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. ஆசிரியர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் குரு அமைகிறதுங்கிறது வந்து தன்னால் அமைவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சு இந்த கட்டமைப்புலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடம் பார்க்குற அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் நான் யாருக்கும் பார்த்து சொல்லலை. இனிமேல் பார்த்து சொல்லுவேன் சார்,